திருப்பதியில் அலைமோதும் கூட்டத்தால் இலவச தரிசனத்திற்கு 15 மணி நேரம் ஆகிறது. கோடை விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு விடுமுறை காரணமாக திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதனால் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்களில் கூட்டமலை மோதுகிறது. இலவச தரிசனம் செய்ய பக்தர்கள் 15 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் உள்ளது. இதேபோன்று 300 ரூபாய் தரிசன டோக்கன்களை பதிவு செய்த பக்தர்கள் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் சார்பில் உணவு, குடிநீர், டீ, காஃபி போன்றவை வழங்கப்படுகின்றன. மேலும் அதிக கூட்டம் காரணமாக விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 81,107 பக்தர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்துள்ளனர். இவர்கள் 3,21,00,000 ரூபாய் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கிரிக்கெட் ஆர்வம் குறித்தும் அவருடனான நினைவுகள் குறித்தும் நியூஸ் எயிட்டினை கழித்த நேர்காணலில் உதயநிதி ஸ்டாலின் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். தாத்தானாலே பயம் தான். தாத்தா வந்து யூஸ்வலா வீட்டில் இருக்கிற மாதிரி தாத்தா பேர மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. அப்பவே வந்து அவர் சிஎம் ஆயிட்டாங்க, கட்சி தலைவர். வீட்டில் எல்லாருமே பயப்படுவாங்க தாத்தா கிட்ட பேசுறதுக்கோ, உண்மையாக பேசுறதுக்கோ அதெல்லாம். அதனால எப்பவுமே தாத்தானா எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. தாத்தா வந்து அப்பெல்லாம் செல்போன்லாம் கிடையாது. தாத்தா ஃபோன், தாத்தா ஃபோன் வீட்டில் டைரக்டாக அடிப்பாங்க. அப்பெல்லாம் அப்போ எடுத்து தாத்தா குரல் கேட்டாலே அப்படியே எழுந்திரிச்சுட்டு தாத்தா தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படி அப்படி அதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே. நாங்கள் முன்னாடி கோபாலபுரம் வீட்டில் வந்து இப்போ அந்த லிஃப்ட்லாம் வச்சுட்டாங்க. முன்னாடி அதெல்லாம் கிடையாது. அங்கே தான் கிரிக்கெட் ஆடுவோம். நான், இந்த துரை இருக்கார்ல, தயாநிதி, அருள்நிதி, பெரியப்பா, அழகிரி பெரியப்பா, எங்களோட கிரிக்கெட் விளையாடுவாங்க. அப்பா விளையாடுவாங்க, தமிழ்ச்சித்தப்பா, இவங்கெல்லாம் நாங்களாம் ரோட்டில் விளையாடுவோம் அந்த இடத்துல. அப்போ தாத்தா வண்டி வந்ததுன்னா நாங்கள் ஆடிட்டு இருந்தோம், தாத்தா நடுவில் வந்துட்டு கூட பேட்டை குடுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பால் ஆடி. தாத்தா கிரிக்கெட் ஃபேன் கேட்கலாம். பெரிய கூட்டத்தில் இருந்தால் கூட ஸ்கோர் என்ன அப்படின்லாம் கேட்பாங்களா? கடைசியில் தோனியோட ஃபேனாக இருந்தாங்க அப்படின்னு அப்பா. தாத்தா என்னோட கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. இப்போ ரெண்டு பால் போடுவாங்க, ரெண்டு பேர் பேட் அடிச்சு பேட்டிங் ஆடிட்டு போயிடுவாங்க. தாத்தா ரூம் கேப்ப பண்ணாலும் ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சுன்னா ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க. ஆனால் கிரிக்கெட் தான் ஓடிட்டு செய்திகளில் ஒளிபரப்பான உதயநிதி ஸ்டாலினுடன் நேர்காணல் இன்று இரவு 7 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. அறந்தாங்கி அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின்கசிவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலை நேரான நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், விவரம் என்ன? தற்போது நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அவர்களை முழுமையாக மீட்கப்பட்டு விட்டார்களா? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நாவுடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது.